வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். Yeah.
புதன்கிழமை மாலை ஜபம். மதுரமான சேசுவே, எனக்கு நடுவராயிராமல் இரட்சகராயிரும். தேவ திருவுள வேலைகளிலும் ஜபத்தியானங்களிலும் நாள் அகன்றபின் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வரச் செய்த மட்டற்ற வல்லபமும் மட்டற்ற ஞானமும் மட்டற்ற இரக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே, நாங்கள் இந்த நாளில் ஆத்தும சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்றுக்கொள்ள தாழ்ச்சியோடையும் பிரார்த்திக்கிறோம். சர்வலோகங்களையும் எங்கள் புத்தி கெட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே, பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இளைப்பாற்றிக்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உம்மை வணங்கி தோத்திரம் செய்கிறோம். ஜென்ம பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்மம் மோட்சக்கதியை அடைய மனிதர் புத்தி கேட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணினதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவத்திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் பூரித்து உம்மை ஏத்தி ஸ்துதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கின்றோம். நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரீர் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கின்றோம். இந்த ராத்திரியில் சடுதி மரணம், பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியையுண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண்விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள தேவரீரை தாழ்ச்சியோடு பிரார்த்திக்கிறோம். சர்வ வல்லபம் பொருந்திய கடவுளே, உமது இறக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியருளும். நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கஸ்திப்படுகிறபடியால் அவைகளுக்கு சம்பூரணத்தை கொடுத்தருளும். எங்கள் உடல் படுக்கையில் இளைப்பாறும்போது
எங்கள் ஆத்மம் உமது திரு இருதயத்தில் இளைப்பாறச் செய்தரலும். எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்று கொள்ளும். நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்மம் ஒளி கொண்டு உம்மையே நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி. ஆமேன். என் ஆத்மமானது ஆண்டவரை வணங்கி தோத்திரம் செய்கிறது. என் இரட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்மம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது. தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாகடாட்சத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லாரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னை பாக்கியமுள்ளவள் என்பார்கள். வல்லபமிக்கவர் தம்முடைய பெருமையுள்ளதுகளை என்னிடத்தில் செய்தருளினார். மேலும் அவருடைய நாமமானது அர்ச்சிஷ்ட நாமம்தானே. தமக்கு பயந்திருந்தவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார். தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் தங்கள் இருதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதற பண்ணினார். பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருந்தவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமையுள்ளவர்களாக்கினார். அபிரஹாம் என்பவருக்கும் ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதா பிதாக்களுக்கும் சர்வேஸ்வரன் திருவுளம் பற்றினபடியே தமது கிருபையை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ராயல் ஜனங்களை பரிக்கிரகம் செய்தார். பிதாவினுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்துவுடையவும் நாமத்தினாலே ஆமேன். எனது காவலான சர்வேசனுடைய சம்மனசானவரே, தெய்வீக இரக்கத்தினால் உமக்கு கையளிக்கப்பட்ட என்னை பரிசுத்தப்படுத்தி காத்து நடத்தியருளும். பிதாவாகிய சர்வேஸ்வரா, என்னை ஆசீர்வதித்தருளும். சேசு கிறிஸ்துநாதரே, என்னை காப்பாற்றியருளும். இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, என்னை இந்த ராக்காலத்திலும் எப்போதும் துலக்கி பரிசுத்தப்படுத்தியருளும். ஆமேன். ஓ சர்வேஸ்வரா, உமது கையில் என் ஆத்துமத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். சேசுவே, என் ஆத்துமத்தை கையேற்றுக்கொள்ளும். சேசுமரியே சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். பிரார்த்திக்க கடவும். சர்வத்துக்கும் வல்ல சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அர்ச்சிஷ்ட பரிசுத்த கன்னிமரியம்மாளுக்கு மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனை இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அர்ச்சிஷ்ட சூசையப்பரை முன்னால் தெரிந்து கொண்டீரே. அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து எத்தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லாரும் புண்ணியத்திலே நிலைத்து நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரீரை ஸ்துதித்து மோட்சிய பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சாந்துவோடையும் ஏக சர்வேஸ்வரனமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாயிருக்கிற சேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். திருப்பாடல் 127:2. உறங்கும் போது கடவுளின் அன்பர் தேவையானதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். சரியான அளவு தூங்குவதும் சரியான நேரத்தில் தூங்குவதும் உடலுக்கு நல்லது. அதிகமான நேரங்கள் தூங்கி பழகி கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம். மிக குறைவான நேரங்கள் தூங்கி பழகி கொண்டவர்கள் எத்தனை வெற்றிகளை பெற்றிருந்தாலும் நோயோடுதான் காணப்படுவார்கள். டிவி, பொழுதுபோக்குகள், இன்டர்நெட் தேடல்கள், விளையாட்டு போட்டிகளில் மிகுதியான ஆர்வம் ஆகியவை பலருடைய தூக்க நேரங்களை குறைத்து விடுகின்றன. குறைந்த அளவு தூக்கம் மன அழுத்தம், கோபம், எரிச்சல், தெளிவின்மையை கொண்டு வந்துவிடும். மேலும் சரியாக ஜெபிக்கவும்
வேத தியானம் செய்யவும் முடியாமல் செய்துவிடும். உடல் தொடர்பான இயற்கை விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமும் போதுமான அளவு தூங்கவும் ஜெபிக்கவும் வேதம் தியானிக்கவும் பழகிக்கொள்வோம். ஜெபிப்போமாக. வாழ்வின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் இவர்களோடு தங்கி இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இவர்கள் நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். மேலும் ஆண்டவரே, மது ஆறுதலையும் அமைதியையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்போமாய் இந்த வியப்புக்குரிய திருவரட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவயங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்